ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ எம்ஜிஸ். நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் உங்களால் நம்பவே முடியாத ஒரு அசாத்தியமான விஷயமா இருக்கும், இருந்தாலும் இது ஒரு உண்மையான சம்பவம். ஒரு ஸ்கூல் பஸ், அதை ஒரு டிரைவர் ஓட்டிகிட்ருக்காரு. அந்த ஸ்கூல் பஸ்க்குள்ளே 26 சில்ட்ரன் இருக்காங்க. இந்த 26 குழந்தைங்களில் கிட்டத்தட்ட 19 சில்ட்ரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைங்க. இவங்களோட வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 5, 6, 9 அப்படின்னு சொல்லப்படுற ரொம்ப சின்ன குழந்தைங்க. இதில் 26 குழந்தைங்களும் இந்த பஸ் டிரைவரும் ஒரு ஸ்கூல் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க வீட்டை நோக்கி போயிட்டுருக்காங்க. ட்ராப் பண்ண போகிறாரு அந்த ஸ்கூல் டிரைவர் ஒவ்வொரு குழந்தையும் அவங்கவுங்க வீட்டில். அப்படி ஸ்கூல் முடிஞ்சு இவங்க எல்லாத்தையுமே திருப்பி கொண்டு போயிட்டுருக்குற இந்த ஸ்கூல் பஸ்ஸை கடத்தப்பட்டுச்சுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அந்த ஸ்கூல் பஸ்ஸு, அதுக்குள்ளே இருந்த டிரைவரு, அதை சேர்த்து 26 குழந்தைங்களும் கடத்தப்பட்டாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? கடத்தப்பட்டது மட்டும் இல்லாமல் மண்ணுக்குள்ளே உயிரோடு புதைக்கப்பட்டாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? என்ன அதுன்னு சொல்கிறேன், ஸ்கூல் குழந்தைங்களை கடத்தி ஒருத்தன் புதைச்சி என்ன பண்ண போகிறான்? யார் இந்த கொடூரன்? யார் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பண்ணது அந்த சிட்டியை சார்ந்த 3 வாலிபர்கள். 24 வயசு 22 வயசான 3 பசங்க இவ்வளோ பெரிய ஒரு கிட்னாப்பை பண்ணி முடிச்சிருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இப்படி எதுவுமே நம்ப முடியாத மாதிரி இருக்கிற ஒரு அசாத்தியமான ஒரு சம்பவத்தை தான் வந்து இன்றைக்கி விடல் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அமெரிக்காவோட வரலாற்றில் மறக்கவே முடியாத ஒரு கிட்னாப் அப்படின்னு வந்து இது எல்லாருமே சொல்கிறாங்க. குழந்தைங்களாம் சொல்கிறது இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து எந்த குழந்தைக்கும் உலகத்தில் நடந்துடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மண்ணுக்குள்ளே கிட்டத்தட்ட 24 மணி நேரம் புதைக்கப்பட்ட இந்த குழந்தைங்களோட கதையை என்ன நடந்துச்சுங்கிறத ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம். முடிகிறப்போ இப்படிலாம் உலகத்தில் நடக்குமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான சம்பவமாக இருக்க போகுது. ஸோ வாங்க ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் பஸ், நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி அமெரிக்காவில் இருக்கிற கலிஃபோர்னியாவில் சோச்சிலா அப்படின்னு சொல்லப்படுற சவுச்சிலா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் சிட்டியில் வந்து போயிட்டுருக்குது. இந்த ஸ்கூல் பஸ் வந்து கொஞ்சம் காடு வழியாக வந்து ஸ்கூல்லேருந்து காடு வழியாக தாண்டி தான் வந்து அவங்க ஊருக்குள்ளே போகணும். ஊருக்குள்ளே போனால் தான் ஒவ்வொரு குழந்தைங்களாக ட்ராப் பண்ண முடியும். எப்போவுமே இந்த ஸ்கூல் பஸ்ஸை ஓட்டிகிட்ருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் நபர். இவர் லோக்கல் ஆள். ஸோ ஊரில் வந்து எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஒரு சின்ன ஊர் தான் அது. ஸோ இவர் வந்து இந்த ஸ்கூல் குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. ரிட்டர்ன் போயிட்டுருக்கப்போ வந்து போகிற வழியில் வெறுமனந்த ரோடு இருக்குது, யாருமே பெருசாக கூட்டமே இல்லை. அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நட்டநடு ரோட்டில் வந்து ஒரு பெரிய வேன் வந்து இப்படி திருப்பி நிறுத்தப்பட்டிருக்குது. என்னடா ஒரு வேன் வந்து இந்த நடு ரோட்டில் நின்றுட்டுருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வேக வேகமாக எட்டு வந்து ஸ்கூல் பஸ்ஸை நிறுத்திட்டு அந்த வண்டிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு, அந்த வண்டியிலேருந்து ஒருத்தன் இறங்குறான். அவன் முகம் ஃபுல்லாக வந்து கவர் ஆகிருக்கு, கண் மட்டும்தான் தெரியுது. ஒரு சாக்ஸை வந்து தலையில் மாட்டிட்டு யாருன்னே அடையாளம் தெரியாத மாதிரி ஒரு கருப்பு சாக்ஸை முகத்தில் மாட்டியிருக்கான், கண் மட்டும்தான் தெரியுது. அவன் கையில் ஒரு துப்பாக்கி இருக்கிறத பார்க்குறாரு. ஓகே, ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு அவர் யோசிச்சுட்டே இருக்கிற அதே நேரத்தில் அந்த ஸ்கூல் பஸ்ஸோட டோரில் வந்து தட்ட ஆரம்பிக்கிறாங்க. சரி, இந்த சைடு யாரோ வந்துட்டாங்கன்னு தெரியுது. அந்த ஸ்கூல் பஸ்ஸோட டோர் அவர் திறக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறப்ப முன்னாடி இருக்கிறவன் கண்ணை காமிச்சு தரேனுங்கிறத காமிக்கிறா, கண்ணை காமிக்கிறான். இவரும் அந்த டோரை திறக்கிறாரு. அந்த வேனுக்குள்ளே 3 பேர் உள்ளுக்குள்ளே ஏறுறாங்க. 3 பேர் முகத்தை எல்லோரும் கவர் பண்ணியிருக்காங்க, யாருன்னு தெரியாது. கையில் 3 பேர்கிட்டையும் கன் இருக்குது. இதை பார்த்த உடனே அந்த 26 குழந்தைங்களும் வந்து பதறி போய் கத்த ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைங்க எல்லோரும் பதட்டத்தில் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கண்ணை வந்து குழந்தைங்க முன்னாடி காமிச்சு மிரட்டி கத்துனேனா சுற்றுவேன்னு சொல்கிறாங்க. அத்தனை குழந்தைங்களும் அழுதுகிட்டு ஆனால் கத்த முடியாமல் வாயை மூடிட்டு பஸ்ஸோட பின்பகுதிக்கு போகிறாங்க. எட்டு அந்த டிரைவர் மேலே ஒரு துப்பாக்கி வச்சுட்டு ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து எந்திரிச்சு பின்னாடி போ அப்படின்னு சொல்கிறாங்க. எட்டும் எழுந்திரிட்டு சரி, இந்த நேரத்தில் நம்ம சண்டை போட்டு ஏதாவது குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, இப்போதைக்கு இவங்க யாருன்னு தெரில என்னன்னு தெரில இவங்களுக்கு என்ன வேணும்னு புரியல, இப்போதைக்கு பேசாமல் எந்திரிச்சு பின்னாடி போயிடலான்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு பின்னாடி போகிறாரு. இப்போது இந்த ஸ்கூல் பஸ் இந்த இடத்த விட்டு கிளம்புது. அந்த ஒரு இந்த 3 பேரில் ஒருத்தன் வந்து அவங்க வந்து நிறுத்தின அந்த வேனையும் எடுத்துடுறான். ஸோ மொத்தம் இந்த 2 வண்டியும் வந்து அவங்க போக வேண்டிய பாதையிலேருந்து திரும்பி காட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்குது. கொஞ்சம் தூரம் போக 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 கிட்ட இருக்கிற ஒரு நதிக்கரையில் வந்து புஷ்ஷஸாக இருக்குது, நிறைய வந்து இந்த செடிகள்லாம் காட்டுத்தனமாக வளர்ந்துருக்குள்ள அந்த மாதிரி ஒரு புஷ்ஷுக்குள்ளே வந்து மொத்த ஸ்கூல் பஸ்ஸை உள்ளே இறக்கி விட்டுறாங்க. வெளியிலேருந்து பார்த்தாங்க ஒரு ஸ்கூல் பஸ் நிற்கிதுன்னே தெரியாது, முழுக்க முழுக்க செடிகள் கவர் பண்ணியிருக்கும். இந்த மாதிரி ஒரு இடத்துல அந்த பஸ்ஸை நிறுத்திட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்தாங்கல்ல ஒரு வண்டியில் வந்து அவங்க ஆல்ரெடி ரோட்டில் நிறுத்தி போட்டிருந்தாங்களா, அதே மாதிரி இன்னொரு ஒரு வண்டி இருக்கிறத பார்க்குறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா குழந்தைங்களும் டைரெக்டாக இந்த ஸ்கூல் பஸ்லேருந்து இந்த வண்டிக்குள்ளே ஏறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தெரியாமல் கூட தரையில் கால் வச்சிடக்கூடாது, அந்த கால் தடம் பட்டு வேறு யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த எக்ஸிட்லேருந்து, அதாவது இந்த ஸ்கூல் பஸ்ஸோட டோர்லேருந்து டேரெக்டாக அந்த வேனுக்குள்ளே குதிக்கிற மாதிரி வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் வைக்கிறாங்க. டேரெக்டாக இங்கே தாங்க ஜம்ப் பண்ணுங்கள், கீழே கால் வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் 26 குழந்தைங்களையும் எட்டையும் வந்து இந்த ஸ்கூல் பஸ்லேருந்து 2 வண்டிக்கு மாற்றிடுறாங்க. இப்போ இந்த 2 வண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா
சுத்த ஆரம்பிக்குது. அடுத்த 18 மணி நேரத்துக்கு இது ரோடை மட்டுமே சுற்றிட்டு இருக்குது, எங்கேயும் போகாமல். இப்போ அங்கே இருக்கிற அப்பா அம்மா பேக் ஊருக்குள்ளே வந்தீங்கனாலும் சவுச்சிலாவில் இருக்கிற அப்பா அம்மா அத்தனை பேர் பதறி போகிறாங்க. ஒரு குழந்தை காணோன்னா நம்ம ஊரில் எவ்வளோ பதறுவோன்னு தெரியும். 26 குழந்தைங்க, ஸ்கூல் பஸ்ஸு, அந்த டிரைவருன்னு அத்தனை பேரும் காணாமல் போனதுனால அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே புரியலை. என்ன நடந்திருக்கும், ஆக்சிடென்ட்னா எங்கேயாவது வண்டி கிடக்கணுமே, என்னாச்சுனே தெரியலன்னு சொல்லிட்டு மொத்த ஊருமே பதறாங்க. எல்லாமே சின்ன சின்ன குழந்தைங்கிறதுனால உடனே எஃபிஐயை கால் பண்ணுறாங்க. அமெரிக்காவோட எஃபிஐ வந்து கிட்டத்தட்ட 50 பேர் வந்து வேகமாக அந்த இடத்துக்கு வந்து சவுச்சிலா அப்படிங்கிற இந்த இடத்துக்கு வந்து ரஷ் பண்ணப்படுறாங்க. எல்லாரும் வலை வீசி தட்டுறாங்க, ஆனால் யாருனாலையுமே வந்து எங்கே இந்த பஸ் போச்சுன்னு கண்டுபிடிக்க முடியலை. அந்த அப்பா அம்மா வந்து பதறி போய் டென்ஷன் ஆகி யாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க கையில் கிடச்ச டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ளே போய் அவங்கவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் போயிட்டு இருக்கப்போ ஃபைனலி அந்த கடத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குவாரிக்குள்ளே 2 வடி விடுறாங்க. குவாரி நம்ம எல்லாருக்குமே தெரியும், மிகப்பெரிய மலையை வந்து குடஞ்சி எடுக்கிற ஒரு பர்டிகுலர் இடம். ஸோ இந்த குவாரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நைட்டு நள்ளிரவு. ஸோ அப்போ எல்லா குழந்தைங்களும் வரிசையாக லைனில் இறக்கி விடுறாங்க. ஒவ்வொருத்தங்களையா இறக்கி விட்டுட்டு கன் பாயிண்டில் குழந்தைங்களை வந்து முன்னாடி போன்னு சொல்கிறாங்க. ஃபைனலி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழி இருக்குது. இந்த குழிக்குள்ளே எட்டை முதல்ல கொண்டு வராங்க. ஒரு மணல் மேடு, அந்த மணல் மேட்டில் ஒரு குழி இருக்குது. எட்டை முதல்ல கொண்டு வராங்க துப்பாக்கி முனையில், இதுக்குள்ளே போ அப்படின்னு சொல்கிறாங்க. எட்டு இருந்துக்கிட்டு நான் ஏன் போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்குறாரு. அப்போ இன்னொரு குழந்தை மேலே கன்னை வைக்கிறாங்க. எட்டு கேள்வி கேட்காம ஓகே உள்ளே போகிறேன் அப்படிங்கிறத ஏற்றுட்டு உள்ளுக்குள்ளே இறங்க ஆரம்பிக்கிறாரு. எட்டுக்கு வந்து எதுக்குள்ளே இறங்குறாருன்னு தெரில. மணலுக்குள்ளே போட்டு நம்ம உயிரோட புதைக்க போகிறாங்களா என்ன எதுவுமே தெரியாது எட்டு. ஆனால் அவங்க சொன்னதை கேட்டுட்டு வந்து உள்ளுக்குள்ளே இறங்கி போகிறாரு. உள்ளுக்குள்ளே இறங்கி போனதுக்கப்புறம் பிச் டார்க், அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரில. லைட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் உள்ளுக்குள்ளே இறங்கி வெயிட் பண்ணுறாரு. உள்ளுக்குள்ளே ஒரு போனதுக்கப்புறம் ஒரு குழந்தையாக உள்ளுக்குள்ளே அனுப்புகிறாங்க. அண்ட் இப்போ யோசிச்சு பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட 19 மணி நேரம் வந்து அந்த குழந்தைங்க எங்கேயுமே நிறுத்தாமல் ஒரு வேன்லேயே சுற்றிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்க யூரின் பாஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து அவங்க எக்ஸ்கிரீட் எதாக இருக்கட்டும், இல்லை வாந்தி வரதா இருக்கட்டும், எல்லாம் அந்த வேன்குள்ளே அவங்க எவ்வளோ நாசியஸாக இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தைங்களோட நிலைமை இப்போ அத்தனை குழந்தைங்களும் வந்து இப்போ இன்னொரு ஒரு குழிக்குள்ளே இறக்கிட்டு இருக்காங்க. மொத்தமாக இறக்கி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 பேர் இருந்துக்கிட்டு நாங்கள் மறுபடியும் வருவோம், அது வரைக்கும் நீங்கள் ஏதாவது இங்கே தப்பிச்சு போகலான்னு பார்த்தீங்கன்னா வெளியில் கன்னோடு இருப்போம், வெளியே வந்தவொடனே சுற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு மூடியை போட்டுறாங்க. 19 குழந்தைங்களும் அந்த குழிக்குள்ளே இறக்குறாங்க, 26 குழந்தைங்களும் இறக்குறாங்க, எட்டையும் இறக்குறாங்க. இறக்கிட்டு மேலே ஒரு மூடியை போட்டு அந்த மூடி மேலே வந்து 2 பெரிய பேட்டரியை வச்சுட்டு போகிறாங்க. ஒரு பேட்டரியோட வெயிட்டே வந்து கிட்டத்தட்ட 45 கிலோன்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரக்கிலலாம் பேட்டரி இருக்குள்ள மாதிரி 2 பெரிய பேட்டரியை வச்சுட்டு அந்த இடத்துலேருந்து அவங்க நகர்றாங்க. இப்போது உள்ளுக்குள்ளே வருவோம். உள்ளுக்குள்ளே எட்டாக இருக்கட்டும், அந்த குழந்தைங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே பதட்டம், எங்கே இருக்கோன்னு தெரில, என்ன நடக்குதுன்னு தெரில. பட் எட்டுக்கு ஒரு சின்ன நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்போ இவங்க நம்மளை கொல்ல வரலை, இவங்க கிட்னாப் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து நம்மளும் உயிரோட வச்சிருக்காங்கிறது வந்து எட்டு புரிஞ்சுக்கிறாரு. ஆனால் எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அங்கே எங்கேன்னு பார்த்தா வந்து ஃபைனலி அவரால் புரிஞ்சிக்க முடியுது. அவர் இருக்கிறதே வந்து இன்னொரு ஒரு ட்ரக்கு, அந்த ட்ரக்கு வந்து மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்டிருக்குங்கிறத வந்து அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. அதனால தான் மண்ணுக்குள்ளே அவர் இருக்காரு. ஸோ உள்ளுக்குள்ளே அந்த மண்ணுக்குள்ளே இருக்கிற ட்ரக்கில் வந்து அவர் என்ன இருக்குன்னு பார்த்தா 1-2 பெட்டு உள்ளுக்குள்ளே இருக்குது, பிரெட் வச்சுருக்காங்க, ஜாம் வச்சிருக்காங்க, சாப்பிடுறதுக்கு தேவையான பொருட்கள், தண்ணி அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து இந்த ட்ரக்குக்குள்ள வச்சிருக்காங்க. ஸோ எட்டு புரிஞ்சுக்கிறாரு இவங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற குழந்தைங்களும் சரி எட்டும் சரி உயிரோட தேவை, இவங்க வந்து கிட்னாப் தான் பண்ணியிருக்காங்க, இதை வச்சு எக்ஸ்ட்ரா காசு பிடுங்கிறதுக்கு பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத எட்டு புரிஞ்சுக்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல இருக்கிற இன்னொரு ஒரு பையன், அந்த குரூப்பில் இருக்கிறதுல வயசான பையனோட வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 14 வயசு. அந்த பையன் சொல்கிறான், நான் செத்தா கூட சாகுறேன், ஆனால் என்னால் இந்த குழிக்குள்ளே இருந்து சாக முடியாது, நான் வெளியே வர முயற்சி செஞ்சு சாகுறேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா பெட்டையுமே வந்து வரிசையாக கொண்டு வரான். கொண்டு வந்துட்டு அந்த குழிக்கு வந்து அந்த குழியில் ஒரு ஓட்டை இறங்கியிருக்குன்னு சொன்னேன்ல, அந்த ஓட்டைக்கிட்ட வந்து எல்லா பெட்டையும் வரிசையாக எடுக்கிறான். அடிக்கிட்டு எட்டையும் மோட்டிவேட் பண்ணுறான், நீங்கள் வாங்க இதை ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு இருந்துக்கிட்டு மற்ற குழந்தைங்க பதறதெல்லாம் பார்த்துட்டு சரி முயற்சி செய்வோம், செத்தா சாகிறோம்னா முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த டோரை எப்படியாவது வெளியே தள்ளணும்னு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. இந்த நொடி வரைக்கும் நீங்கள் என்ன நினச்சிங்க, இது ஒரு சீரியஸான கதை தானே நினச்சிங்க, இது நடந்த சம்பவம் தான். ஆனால் இப்போ தான் தெரியும் இந்த கிட்னாப்பர்ஸ் வந்து எவ்வளோ பெரிய பேக்காக இருந்திருக்காங்கன்னு. ஸோ இந்த 2 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டோரை எப்படியாவது வெளியே தள்ளணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் சின்னதாக ஒரு வுட்டு பீஸ் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே கிடைக்குது, அதை வந்து லைட்டாக அந்த கேப்பில் சொருவி அவங்க அப்படியே நம்பி வெளியே விடுறாங்க. அந்த 2 பேட்டரியும் வெளியே போயிடுது, இவங்களால அந்த இடத்த விட்டு வெளியே வர முடிஞ்சிருது. பட் இவங்க கடத்தப்பட்டு கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 1 டே கழிச்சு ஆனால் இவங்க அந்த குழிக்குள்ளேருந்து ஒரு பையன் வெளியே வந்துடுறான். வெளியே வந்துட்டு அவங்க மேலே வந்து கிட்னாப்பர்ஸ் வெயிட் பண்ணிருப்பாங்க துப்பாக்கியோட நினைச்சா, சுற்றி இருக்கிற தூரத்துக்கு எவனுமே இல்லை. ஸோ இந்த பையன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா மொத்த கேங்கையும் வெளியே கூப்பிட்டு வந்துடுறான். 26 பேரும் எந்த காயமும் இல்லாமல் எட்டையும் சேர்த்து அந்த குழிக்குள்ளேருந்து வெளியே வந்துடுறாங்க. வேகமாக வெளியில் போனால் செக்யூரிட்டி கார்டு அந்த குவாரிக்கு இருக்காரு. அவர் இருந்துக்கிட்டு என்னங்க நீங்கள் உள்ளேருந்து வெளியே வரீங்க அப்படின்னு கேட்டோன்னா அவர் சொல்கிறார், ஆமாங்க என்ன உள்ளுக்குள்ளே வந்து யாரோ புதைச்சிட்டாங்கன்னு. இவர் செக்யூரிட்டி கார்டு இருந்துக்கிட்டு அவரே போலீஸ்க்கு கால் பண்ணுறாரு. போலீஸும் இருந்துக்கிட்டு எல்லாரையுமே காப்பாற்றிடுறாங்க, குழந்தைங்களோட சேர்ந்துடுறாங்க. இப்போ அந்த பிக்கர் குவெஸ்டின்,
என்னடா இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு காசு வாங்கல எதுவும் பண்ணல, அந்த மூணு பேர் யார் என்ன மேட்டர்னு கேட்டிங்கனால, ஸோ இந்த மூணு பேர் வந்து அந்த ஊர்லேயே ஆல்ரெடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய பணக்காரனோட பசங்க, ஓகேவா? அதில் ஒருத்தன் வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரனோட பையன், மீதி ரெண்டு பேர் வந்து கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வந்து பயங்கரமான ஹை கிளாஸு. இந்த பசங்க வந்து லோக்கலாகவே வந்து நிறைய கேம்ஸ் எல்லாம் விளையாண்டு நிறைய சூதாடி பயங்கரமான லாஸ்குள்ளே போயிட்டாங்க. ஒரே அடி அடிச்சா வேறு லெவலில் செட்டில் ஆகணும்னு யோசிச்சுட்டு இந்த குழந்தைங்களெல்லாம் கடத்தி $5 million வந்து அந்த அப்பா அம்மா கிட்டேருந்து எக்ஸ்ட்ரா அவுட் பண்ணி, ஏன்னா குழந்தைங்கன்னா எப்படினாலும் காசை கொடுத்துருவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நாவலை வந்து லைப்ரரியில் வாசித்து இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி ஒரு கிட்னாப் பண்ணலாம்னு பிளான் பண்ணுறாங்க. பயங்கரமான பிளானிங் தான், ஓகே. இந்த மாதிரி ஒரு வேனில் ஏற்றி உள்ளுக்குள்ளே வச்சது எல்லாம் சரி, ஆனால் எங்கே காமெடி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பண்ண அந்த கிட்னாப்பர்ஸ் இருந்துக்கிட்டு ஃபோன் பண்ணி போலீஸ்கிட்ட காசு கேட்டால் தானே காசு கிடைக்கும். இந்த கிட்னாப்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைங்களெல்லாம் உள்ளுக்குள்ளே விட்டுட்டு இவங்க சீரியஸாக போய் மிரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு போய் ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆல்ரெடி வந்து 26 குழந்தைங்களை இவங்க கடத்ததுனால அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இவங்களுக்கு லயனே கிடைக்கலையா. எல்லா அப்பா அம்மாவும் வந்து கண்டினியூஸாக கால் பண்ணுறதா இருக்கட்டும், மீடியா வந்து கண்டினியூஸாக கால் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த பசங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் அந்த ஃபோனே வந்து கடைசி வரைக்கும் கனெக்டே ஆகலைங்கிறாங்க. அதனால இந்த பசங்களால் கடைசி வரைக்கும் ஃபோன் பண்ணவே முடியலை. இவங்க ஃபோன் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன யோசிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி நாளைக்கு காலையில் எந்திரிச்சு ட்ரை பண்ணுவோம், நைட்டு தான் ஃபோன் கிடைக்கல, காலையில் ஃபோன் கிடச்சிரும்ல, இந்த இவங்களும் கொஞ்சம் பதறி இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க மூணு பேர் தூங்க போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த குழந்தைங்க தப்பிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சவொன்னா இவங்க இருந்துக்கிட்டு, ஆகா குழந்தைங்களும் தப்பிச்சிட்டாங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, சரி அவங்க எப்படி மாட்டிடுவோங்கிற பயத்தில் ஊரை விட்டு எஸ் ஆகலான்னு சொல்லி ஓடிட்டாங்க. இப்போ போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷனில் இருந்துக்கிட்டு எந்த குவாரியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, இந்த குழந்தைங்கெல்லாம் எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணப்போ எந்த குவாரி கிடைக்குதோ அந்த குவாரியோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடத்தின மூணு பேரில் ஒரு பையன் இருக்கான்ல அவன் தான். சரி அந்த பையனோட வீட்டில் போய் ஒரு இன்வெஸ்டிகேஷனை போடல யதார்த்தமா, சரி ஓகேப்பா உங்கள் குவாரியில் எப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குவாரியோட ஓனர்கிட்ட வந்து பேசலாம் போனால் அந்த பையன் அந்த ஊரில் எல்லாம் காணாமல் போயிட்டான்னு தெரியுது. இவன் ஏன் ஊரில் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்போ ஒரு லெட்டர் வந்து அங்கே டேபிள் மேலே வச்சுருக்காங்களாம். அந்த லெட்டரை எடுத்து வாசிச்சிங்கன்னா, அவங்க போலீஸ்கிட்ட ஃபோன் பண்ணி எப்படி $5 million வந்து ரொக்கமாக கேட்கணும், எப்படி மிரட்டி வாங்குறதுங்கிறது வந்து எழுதி வச்சுருக்காங்க. அந்த லெட்டரை டேபிள் மேலே வச்சுட்டு போயிருக்காங்க. இது போலீஸ் கையில் கிடைக்குது. ஆக தங்கங்களை உங்களை தான்ப்பா தேடிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா போலீஸ் வந்து அந்த மூணு பேரையும் கண்டினியூஸாக வேறு வேறு இடத்துல வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்து ஒரு வாரத்தில் ஒருத்தனை கனடாவில் அரெஸ்ட் பண்ணுறாங்க, இன்னொருத்தனை கலிஃபோர்னியாவில் இருக்கிற பார்க்லேயே அரெஸ்ட் பண்ணுறாங்க. மூணாவது இருக்கிற வந்துக்கிட்டு தானே வந்து ஆஜராகி சரண்டர் ஆகிடுறான். பட் கேட்குறதுக்கு காமெடியாக இருந்தாலும் இது ஒரு கேவலமாக எக்ஸிக்யூட்டட் கிட்னாப்பிங்காக இருந்தாலும் அந்த குழந்தைங்களோட பாதிப்பு வந்து இன்றைக்கு வரைக்கும் வரலாற்றில் பேசப்பட்டு இருக்குது. எட் வந்து இப்போ நம்மளுக்கு கூட இல்லை, இறந்து போயிட்டார். இந்த சம்பவம் நடந்தது 1976. ஆனால் அந்த குழந்தைங்க இருக்காங்கல்ல, இன்றைக்கி அவங்க எல்லாருமே வளர்ந்துட்டாங்க. ஆனால் அத்தனை பேருக்கும், 26 பேருக்குமே வந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்குறப்போ வந்து நைட்மேர்ஸ் வரதா இருக்கட்டும், இருட்டாக பார்த்தா பயமாக இருக்கிறதா இருக்கட்டும், ரோடை பார்த்து பயப்படுறதா இருக்கட்டும், பஸ்ஸுக்குள்ளே ஏறாமல் இருக்கிற பயமாக இருக்கட்டும், இந்த மாதிரி சைக்காலஜிக்கலாக இன்றைக்கு வரைக்கும் இந்த குழந்தைங்களாம் அஃபெக்ட் ஆயிருக்காங்கிறது வரலாற்றில் நடந்த ஒரு விஷயம். இருந்தாலும் இந்த வீடியோ முடிகிறப்போ உங்ககிட்ட ஃபன்னாக ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ரெண்டு சினாரியோ வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒன்று அந்த கிட்னாப்பராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹைப்போதெட்டிக்கலி, சும்மா அசம்ஷன், கிட்னாப்பராக இருந்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க. ரெண்டாவது, நீங்கள் வந்து அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ நடந்த சம்பவத்தை விட பெட்டராக தப்பிச்சிருக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த ரெண்டு சுச்சுவேஷன்லையுமே வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கிறத வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதை என்ன எல்லாருமே வந்து பயங்கர சீரியஸான கதையாக வாசித்தாலும் எனக்கு வந்து அந்த கிட்னாப்பர்ஸ் பண்ணதை பார்க்குறப்போ சூதுகோமில் வர விஜய் சேதுபதி தான் ஞாபகத்துக்கு வந்தாங்க. எனவே நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் கிட்னாப்பர் இடத்துல இருந்தீங்கன்னா என்ன பெட்டராக பண்ணியிருப்பீங்க, இல்லை அந்த குழந்தைங்களோட சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பெட்டராக ரியாக்ட் பண்ணியிருப்பீங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் தென் பாய் மதன் கோரி, சைனிங் ஆஃப், யூ லவ் யூ ஆல், சேஸ் அவர் டேக் கேர், பாய், சியர்ஸ்.